ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காம பார்த்துட்டு பில்லை கன் கிளிக் பண்ணுறங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளையராஜா அவர்களுடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அப்டேட் வந்திருந்தது. அண்ட் அந்த படத்தை கேப்டன் மில்லர் டேரக்டரான அருண் மாதேஸ்வரன் மற்றும் அந்த ரைட்டிங்க்கு கமல்ஹாசன் அவர்கள் எழுதுறதாகவும் வந்திருந்து, அண்ட் அந்த படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறதாகவும் செய்தி வெளியாகியிருந்து, அண்ட் அதுக்கான பூஜைகள் போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அந்த படத்தில் யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இருந்தது. அண்ட் அதுக்கும் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இடத்துல இளையராஜா தான் மியூசிக் போடுறாரான்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா மியூசிக் போடல அப்படின்றது தான் உண்மையான பதில். என்னடா சொல்கிற புரியலையடா, அப்போ இளையராஜா மியூசிக் இல்லையடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கல் இந்த படம் வரல, இளையராஜா இந்த படத்துக்குன்னு மியூசிக் போடல, அவர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த மியூசிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி பண்ணியிருந்த மியூசிக்கை வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரீஇது பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இது இளையராஜாவோட மியூசிக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் தான், ஆனால் அவர் புதுசாக பண்ண மியூசிக் இல்லையேன்னு சொல்லாமே அப்படிதான் சொல்லி அவனு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சம் கிளியராகவே கிடைச்ச நியூஸ்ன்றதுனால இதை தாராளமாக நம்பலாம். ஸோ இளையராஜா அவர்கள் மியூசிக்கலில் வரல இந்த படம், ஆல்ரெடி இளையராஜா பண்ணி வச்சிருந்த ஆல்பம்லேருந்து எடுத்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அப்டேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓகே, டேக் கேர், பை.